இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இளைஞர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியா மிகவும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக உருவாக வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திரமோடியின் கனவு நனவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் மூன்றாவது கட்டமாக பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் இளைஞர்கள் பங்கேற்று காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினர். இதற்காக தமிழகத்தில் சென்னை, கோவை மற்றும் திருச்சியில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருச்சியில் சுங்கவரித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு 25 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் எல் முருகன், இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகும் என தெரிவித்தார். 10 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்ல இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக 21,000 பேருக்கு பணியாணையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்போடு தன் தேசத்தை முன்னேற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சென்னையில் மத்திய மறைமுக வரிகள் வாரியம் மற்றும் சுங்கம் GST கலால் வரிகள் சென்னை மண்டல பிரிவு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை அவர் நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் அத்வாலே தெரிவித்தார். At least in further employment generation and provide meaningful opportunities to the youth for their empowerment and participation in national development directly. Honorable Prime Minister Shri Narendra Modi kick-started the distribution of appointment letters to the candidates declared successful for appointment to more than 75,000 positions under the central government on 22nd October 2022. இதேபோல் சென்னையில் சுங்க வரித்துறை சார்பில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பணி நியமன ஆணைகள் பெற்ற இளைஞர்கள் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். லேக்கின் முஜே தேக் கர்கே பிரசன்னதா ஹுயி கி 100 சே லக்பக் 100 லோக் ஆஜ் யஹாம் நியுக்தி பத்ர பாயே ஹேன் ஔர் மை சேஹரே கா பாவ் தேக் ரஹா தா உன்கே மன் மே ஜோ எக் குஷி தி निश्चित तौर से स्वाभाविक प्रक्रिया है कि आज उनका नया जीवन शुरू हो रहा है. उनके परिवार के लोग भी आनंदमय होंगे. ऐसे सभी यहाँ पर जो उपस्थित हैं, जो 71,000 हमारे पूरे देश में जो नियुक्ति पत्र प्राप्त किए हैं, उन सबको मैं बधाई देता हूँ. उनके परिवार के लोगों को भी बधाई देता हूँ और ख़ास तौर से इंडियन बैंक के सभी अधिकारियों को भी मैं बधाई देता हूँ कि आपने बहुत अच्छा यहाँ अरेंजमेंट किया और आज के अवसर पर आप सब ने अपना बहुमूल्य समय दिया, उसके लिए आप सबको बहुत बहुत धन्यवाद. கோவையில் வருமான வரித்துறை சார்பில் நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று 96 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சிகளில் சுங்கம் GST கலால் வருமான வரித்துறை ரயில்வே மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களின் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர்.